ஐயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் மகாகவி காளிதாசன். இந்த பேரை கேட்காதவங்களே இருக்க முடியாது. நம்ம பாடத்தில் படிச்சிருக்கலாம். எத்தனை காவியங்கள் எழுதியிருக்கார் தெரியுமா மகாகவி காளிதாசர்? சாகுந்தலம், ரகுவம்சம், மேகதூதம், இந்த பட்டியல் அப்படியே நீண்டு கொண்டே போகும். மிகச்சிறந்த கவிஞர், மன்னர்களாலும் மகான்களாலும் மக்களாலும் மிகவும் பாராட்டப்பெற்ற கவிஞர் யார்னா மகாகவி காளிதாசர். கவிங்கிறது வேற, மகாகவிங்கிறது வேற. ஒரு தன்னோட அரசவையில் இருக்கிற மூன்று கவிஞர்களில் யார் சிறந்தவருங்கிற ஒரு போட்டி வருகிற போது காளியிடம் செல்கிறான் மன்னன் போஜராஜன். காளியிடம் தன் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறான். அந்த காளி சொல்கிற பவபூதி கவிதை ஓகே, இந்த தண்டியோட கவிதையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துகிறா. இவனுக்கு கோபம் வருது. யார் காளிதாசருக்கு? அப்படின்னா என்னோட கவிதையில் எதுவுமே இல்லையா, என்னடி சொல்கிற நீ அப்படின்னு காளியை பார்த்து ஒருமையில் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார் மகாகவி காளிதாசர். இது வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எத்தகைய சந்தர்ப்பத்திலும் நாம் கோபப்படக்கூடாது, அந்த கோபத்தினுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். என்றைக்கும் பொறுமைதான் பெருமை தரும் என்று சொல்வார்கள். இந்த ரெண்டு பேரை பற்றி சொல்லி முடிச்சிட்டா அப்படின்னா நான் என்ன, என்னடி சொல்கிற நீ? இப்போ வீட்டில் மனைவியை கேட்கலாம், உடன் பிறந்த சகோதரிகளை கேட்கலாம், என்னடின்னு கேட்கலாம். ஒரு காளியை பார்த்து கேட்கலாமா? அதுவும் மன்னன் இருக்கிற போது, தண்டி இருக்கிற போது, பவபூதி இருக்கிற போது இந்த காளிதாசன் கேட்டுவிட்டானாம். காளி புன்னகைக்கிறாளாம், புன்னகைத்து விட்டு சொல்கிறாளாம், அவசரப்பட்டு விட்டாயே காளிதாசா, அவசரப்பட்டு விட்டாயே. உன்னை பற்றி நான் அடுத்து சொல்லலாம் என்று இருந்தேன், அதற்குள் நீ அவசரப்பட்டு விட்டாய். நீதானே நான், நீதானே நான் அப்படின்னு சொல்கிறாளாம் காளி. நீதானே நான் அப்படின்னா நீயே காளி, நீயே தெய்வத்தினுடைய அம்சம், மனிதர்களோடு நீ ஏன் போட்டி போடுகிறாய் என்பது போல அந்த காளி பதில் சொல்ல அந்த இடத்திலே குலுங்கி குலுங்கி அழுகிறானாம் மகாகவி காளிதாஸ். தாயே என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல், நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன், அதுபோல் நான் நடந்திருக்கக்கூடாது என்று தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டானாம் காளியிடம். அப்படின்னா எந்த அளவுக்கு காளியோட இந்த மகாகவி காளிதாசருக்கு ஒரு இணக்கம், ஒரு பக்தி இதெல்லாம் இருந்திருக்கும்னு நம்ம பார்க்கணும். இந்த போஜராஜனை பற்றி சொல்லும்போது ஒன்று சொன்னேன், இந்த காளிதாசன் என்ன பாடினாலும் அப்படி பலிச்சுடும். மழையை பற்றி ஒன்று பாடினா காளிதாசனா மழை வந்துடும், வெயிலை பற்றி பாடினா அப்படின்னா வெயில் உக்கரமாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி ஒரு வரம் கிடச்சிருக்கு காளிதாசருக்கு. இந்த போஜராஜனுக்கு காளிதாசன் மேலே அதீதமான பிரியம். அவனுடைய பாடல்கள் அப்படின்னாலே, காளிதாசனுடைய பாடல்கள் அப்படின்னாலே அந்த அளவுக்கு அவரை பாடச் சொல்லிட்டு உணர்வு பூர்வமாக கேட்டுக்கொண்டிருப்பான். நேரத்தை மறப்பான், காலத்தை மறப்பான், தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மறப்பான் அந்த மன்னன் போஜராஜன். இந்த காளிதாசற்ற ஒரு ஒரு பாடல் கேட்கணும்னு போஜராஜனுக்கு ஆசை. யாருமே அப்படி நினச்சி பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு பாடலை இந்த காளிதாசன் பாடி தான் கேட்கணும்னு ஆசை மன்னன் போஜராஜனுக்கு. என்ன பாடல் தெரியுமா? இப்போ இன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய பிரபலம் இறந்துட்டார்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பிரபலம் இறந்துட்டார்னா அடுத்த நாள் பேப்பரில் உடனே வர அந்த டிவி நிகழ்ச்சிகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவரை போன்ற ஒரு மனிதர் கிடையாது. அவர் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் பயணம் செய்திருக்கிறார், பல ஏழைகளுக்கும் உதவியிருக்கிறார் அப்படின்னு அவரை பற்றி ஒரு பெரிய பாராட்டு பத்திரமானது வாசிக்கப்படும். இதை வந்து ஒரு இரங்கற்பா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இரங்கல் மாலைன்னு சொல்லுவாங்க. இறந்து போனவருக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலி. இந்த உலகம் இருக்கும்போது யாரையுமே கொண்டாடாது. ஒருவர் இறந்த பிறகுதான் அவரது பெருமைகள், அவரது புகழ் அனைத்தும் பட்டியலிடப்படும். இது சாபக்கேடு.
இந்த உலகத்தில் அப்படி தான், ஒரு நல்லவனாக ஒருவன் வாழ்கின்ற போது அவரை பற்றி பலரும் பேச மாட்டார்கள். ஆனால் அவர் இறந்து விட்டால் அவரை போல ஒரு மனுஷன் உண்டாப்பா, எப்படிப்பட்ட ஆசாமி, அப்போ தான் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த போஜராஜனுக்கு தான் இறந்த பிறகு, யார் போஜராஜன் இறந்த பிறகு இந்த காளிதாஸ் ஒரு பாடல் பாடுவான்ல, ஒரு இரங்கல் பாடுவான்ல, அந்த பாடலை தான் உயிரோடு இருக்கிற போதே கேட்கணும்னு ஆசை. எப்பேற்பட்ட விசித்திரமான ஆசை பாருங்களேன். நம்ம இறந்து போன பிறகு நம்மளை பற்றி மகாகவி காளிதாஸ் என்ன பாடல் பாடுவானோ அந்த பாடலை நாம் உயிரோடு இருக்கிற போது கேட்கணும் அப்படின்னு ஆசை. இதை காளிதாசன் கிட்ட சொல்கிறான் போஜராஜன். இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.